வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லார் ஃபோன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ப்ளூடூத் ஐக்கான் இருந்திருக்கும். இதை வச்சு நம்ம ஏதாவது ஸ்பீக்கர் ப்ளூடூத் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுவோம், இல்லாட்டா வந்து நம்ம காரில் கனெக்ட் பண்ணிக்குவோம், இல்லாட்டா வந்து இது மாதிரி ஹெட்செட்டுக்கு வந்து நம்ம ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிருப்போம். அதை விட்டு உங்ககிட்ட மூணு ரகசிய செட்டிங்ஸ் வந்து இந்த வீடியோ சொல்ல போகிறேன். அதை வச்சு நீங்கள் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து இந்த ப்ளூடூத் ஐக்கானை வச்சு செஞ்சுக்க முடியும். அதனால் வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து விடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம சேனல் கீழே வந்து இங்கே லைக் பட்டன் பார்த்தீங்களா, இது வந்து லைக் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது மாதிரி கொடுத்து லைக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்கு போயிடலாம். அதுக்கு என்ன பண்ணீங்கன்னா முதல்ல உங்கள் ஃபோனில் உள்ள செட்டிங்ஸ் போயிங்க. செட்டிங்ஸில் போயிட்டு இப்போ என்ன பண்ணுறோம், கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். கனெக்ஷன் கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஹாட்ஸ்பாட் அண்ட் டெதரிங் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு ஒரு ஃபோனில் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் கண்டிப்பாக இந்த ஆப்ஷன்லாம் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் தெதரிங் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இது உங்கள் ஃபோனில் ஆஃபில் இருந்துச்சுன்னா இது வந்து இது மாதிரி ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது உங்கள் ஃப்ரெண்டு ஃபோனு, இதை நம்ம ஏன் செய்யறோம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டுங்கிட்ட வந்து இன்டர்நெட் கேட்டிருப்பீங்க, ஆனால் அவங்க வந்து இன்டர்நெட் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஹாட்ஸ்பாட் வந்து ஆன் பண்ண மாட்டாங்க. அது அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் வந்து இன்டர்நெட் சுத்தமாக இல்லை, ஆனால் வந்து வேறு ஃபோனில் வந்து உங்களுக்கு இன்டர்நெட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும், ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா வித்தவுட் இந்த ஹாட்ஸ்பாட்டு நீங்கள் வந்து ப்ளூடூத் மூலமாகவே உங்களுடைய இன்டர்நெட்டை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும். அந்த விஷயத்தை தான் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாட்ஸ்பாட் ஆஃப் இருக்குது, இருந்தாலும் இப்போ நம்ம என்ன பண்ணுறேன், ப்ளூடூத்தை வந்து ஆன் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் வந்து J7 இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் இங்கே கனெக்ட்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா J7 வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே வந்து செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா செட்டிங்ஸில் வந்து இன்டர்நெட் அக்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பார்த்திங்களா, இது ஆஃபில் இருந்துச்சுன்னா ஆன் பண்ணிங்க. இப்போ இன்டர்நெட் அக்சஸ் வந்து ஆன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட் ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த செட்டிங் வந்து இங்கே நோட்டிஃபிகேஷனில் காமிக்குது. இந்த நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே நோட்டிஃபிகேஷன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டேட்டஸ் பார் மேலே கிளிக் பண்ணி இங்கே வந்து ஆஃப்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து போயிடுச்சு. இதுமாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு இந்த டெதரிங்க்கு பார்த்தீங்களா இதையும் வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ண முடிஞ்சு ஆஃப் பண்ணிங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் வந்து டேட்டா ஆன்ல இல்லை, ஒய்ஃபை ஆன்ல இல்லை, எதுவுமே ஆன்ல இல்லை, ப்ளூடூத் மட்டும்தான் ஆனில் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஈஸியாக உங்களுடைய ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு உங்களுக்கு காமிக்கணும்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் எந்த டேட்டா அதுக்கப்புறம் ஒய்ஃபை எதுவுமே ஆனில் இல்லைனாலும் நீங்கள் வந்து இந்த ப்ளூடூத் மூலமாகவே இன்டர்நெட்டை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ப்ளே ஆகுது. இது மாதிரி வித்தவுட் ஹாட்ஸ்பாட் வந்து உங்கள் ஃபோனில் நீங்கள் ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து முதல் செட்டிங்கு. இப்போ நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற முக்கியமான செட்டிங் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களோட டெய்லர் பேட் ஓப்பன் பண்ணிங்க. டெய்லர் பேட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த மூணு மார்க் எடுத்து பார்த்தீங்களா, மூணு மார்க் மேலே கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸுக்கு போயிங்க. செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆன்சரிங் அண்ட் எண்டிங் கால்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீட் காலர் நேம் லவுடுன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை ஏதாவது பெரிய ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணிவிட்டு சாங் ப்ளே பண்ணுங்கிறீங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கால் வந்துச்சுன்னா அவங்க பேர் வந்து உங்கள் காண்டாக்டில் கண்டிப்பாக இருக்கும், அது வந்து அனௌன்ஸ் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் வந்து பெரிய ஸ்பீக்கர் என்பதால் யார் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்ற விஷயம் வந்து இங்கே வந்து லவுடாக வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ பர்சனலாக உங்களுக்கு யாராவது இருப்பாங்க, அதை வந்து வெளியில் சொல்லக்கூடாது ஆளுங்களாக கூட இருக்கலாம். உதாரணத்துக்கு உங்கள் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாட்டா வந்து பர்சனலாக யார் கூடயாவது நீங்கள் பேசணுன்னு இருப்பீங்க, அவங்களுடைய கால் வந்து ஸ்பீக்கரில் லவுடாக வந்து அனௌன்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால முடிஞ்சளவு வந்து இதை வந்து ஆனில் இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அது என்ன சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆன்சர் ஆட்டோமேட்டிக்லின்னு சொல்லிட்டுக்குது. இது வந்து ஆனில் இருந்துச்சுன்னா இதையும் வந்து ஆஃப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா வந்து நீங்கள் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கும்போது இது வந்து உங்களுக்கு கால் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இது கால் கனெக்ட் ஆன விஷயம் தெரியலனா நீங்கள் பேசுகிற எல்லா விஷயமும் வந்து அவங்க கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்றது. அதனால் முடிஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகிருக்கும்போது ப்ளூடூத்தில் ஏதாவது ஸ்பீக்கர் கனெக்ட் ஆகிருக்கும்போது இது ரெண்டு ஆப்ஷனையும் வந்து ஆஃப் பண்ணி வச்சுங்க. இதனால் நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கலாம். மூணாவது வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்கள் ஃபோனில் உள்ள ப்ளூடூத் ஐக்கன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது காரில் இல்லாட்டா வந்து பெரிய பெரிய ஸ்பீக்கரில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. அந்த நேரத்தில் வந்து இங்கே செட்டிங்ஸ் மேலே போயிட்டு ஒன்லி சாங் மட்டும் கேட்கணும்னா ஆடியோ வந்து ஆன் பண்ணிக்கங்க. கால்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணுறதில் என்னாவன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சேம் நம்ம முதல்ல சொன்ன பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். நீங்கள் காரில் இல்லாட்டா வந்து ஸ்பீக்கரில் கனெக்ட் இருக்கும்போது கால்ஸ் வந்து ப்ளூடூத்தில் ஆன் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து பேசுகிறதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிறத மற்றவங்க கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருப்பதால் இதையும் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவு ஆஃப் செய்து வைத்துக்கொண்டு ஆடியோ மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதனால் வந்து உங்களுடைய ஃபோனில் உள்ள விஷயங்கள் வந்து வெளியே லவுடாக வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. இந்த மூணு செட்டிங்கில் எந்த செட்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு என்பதை வந்து மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. மீண்டும் அடுத்துள்ள சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.